ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எல் தமிழ் மம்மின் துபாய். இன்றைக்கு சாக்ஷியோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து 8 மாதத்துக்கு முதல்லையே நான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் அனுப்பும் பொழுது எடுத்து வச்ச வீடியோ. எனக்கு வந்து அன்றைய நாள் கொஞ்சம் சந்தோஷமாக, கொஞ்சம் கவலையாக, பயமாகவுமே இருந்தது. 3 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமாக நான் ஜனவரியில் சாக்ஷியை வந்து ப்ரீ ஸ்கூலில் சேர்த்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க சாக்ஷியோட ஸ்கூல் ஃபீஸ், அப்புறமாக ப்ரீ ஸ்கூல் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கண்டு. நான் அதையும் இதிலேயே வந்து சொல்கிறேன். நான் சேர்த்துருக்கிற ஸ்கூலில் வந்து சாக்ஷிக்கு மந்த்லி 1000 dirhams வந்து பே பண்ணுறேன். சம்டைம் இது ஸ்கூலுக்கு மாறலாம். நான் பக்கத்திலேயே எனக்கு இந்த ஸ்கூல் இருக்கிறதால நான் வேறு எந்த ஆப்ஷனுமே வந்து யோசிக்காமல் இதிலேயே சேர்த்துட்டேன். இது வந்து ரொம்ப நல்ல ஸ்கூலுன்ற ஃபீட்பேக்கும் இருந்ததால் பிரிட்டிஷ் கரிக்குலமில் தான் நான் சேர்த்துருக்கிறேன். இவங்களுக்கு வந்து இப்போ நிறைய படிப்பு அது சம்மந்தமாக எதுவும் பெருசாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கூடையாக வந்து ஆக்டிவிட்டீஸ் தான் கொடுப்பாங்க, அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அதோட அவங்களோட லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக, கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து நான் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். நான் சாக்ஷிக்கு வந்து 3 வயசு ஆகிறதுக்கு முதலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும்ன்றதால, என்ன பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ன்றதால அதை மிஸ் பண்ணினா அப்புறம் பஸ்ஸில் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் அனுப்புகிறதாக இருந்தால் பஸ்ஸுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ண வேணும். எனக்கு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறதால ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அதுவும் சாக்ஷிக்கு கார் சிக்னஸ் எல்லாம் இருக்கிறதால காரில் போகும்பொழுது வொமிட் பண்ணுவாள். ஸோ அதனால் வந்து நான் அந்த ஆப்ஷனுக்கு போகவே இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து எப்படியும் ஸ்கூல் பஸ்ஸில் தான் நான் அனுப்ப வேண்டி இருக்குமென்று நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எப்படி போகுதுண்டு. ஃபர்ஸ்ட் டேன்றதால யூனிஃபார்ம் இல்லை. நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து யூனிஃபார்ம் எடுத்தேன். வீக்கில் 3 டேஸ் கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட வேணும். அடுத்த தேர்ஸ்டே வந்து ஏதாவது கொஸ்டியூம்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த வீக்கில் வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சம்டைம்ஸ் ஸ்விம்மிங் ட்ரெஸ் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து டைகர் மாதிரி கொஸ்டியூம்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீக்கும் மாறிக்கொண்டு இருக்கும். சாக்ஷி வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் நல்ல எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்து ஸ்கூலுக்கு போனால் என்ன, நான் முதல்லே வந்து அவளை சொல்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சேன். அதாவது ஸ்கூல் போக வேணும், ஸ்கூலில் வந்து என்னெல்லாம் நடக்கும், நீங்கள் இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நான் நிறைய சொல்லி வச்சதால் அவள் வந்து அழாமலே வந்து ஸ்கூலுக்கு போனால். நான் நினச்சேன் என்னை விட்டு இருக்கும் பொழுது எப்படியும் அழுவாண்டு, ஆனால் வந்து அவள் ஃபுல் டேயுமே அழலை, நல்ல ஹாப்பியாக தான் வந்தாள். ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது முதல்லே வந்து அவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க, இந்த மாதிரி தான் ஸ்கூல் இருக்கும், ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் நிறைய புதிய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணலாம்ன்ட்டு அவங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சிம்பிளாக வந்து சொல்லுங்கள். அவங்க வந்து புரிஞ்சு கொள்ளுவாங்க. ஸோ அழுறதுக்கான சான்சஸும் இருக்காது. ஆனால் வந்து சாக்ஷியை நான் சேர்க்கும் பொழுதே அங்கே குழந்தைகள் சில பேர் வந்து அழத்தான் செய்தாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கும் அவங்க வந்து நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன பதட்டம் இருந்தது முதல் தடவை அவளை வந்து தனிய ஒரு புது என்வாயன்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு. இது வந்து நான் ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்பொழுது எடுத்த வீடியோ. 3 hoursக்கு அப்புறமாக 8 to 11 தான் வந்து நான் சாக்ஷிக்கு வந்து டைமிங் எடுத்திருந்தேன். ஆனால் வந்து டைமிங் 11 to 2 o'clock வந்து இருக்குது. நான் வந்து அது சூஸ் பண்ணலை. எப்பயுமே வந்து மார்னிங்கில் அனுப்புறது தான் நல்லது. அப்போ தான் அவங்களுக்குமே வந்து காலையில நேரத்துக்கு எழும்பி ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஃபீல் இருக்கும், பழக்கமும் வந்து வரும். ஸோ அதனால் நான் அந்த டைம் சூஸ் பண்ணியிருந்தேன். சாக்ஷி வந்து நல்ல சந்தோஷமாகவே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா. நான் சொன்ன வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இதுதான். இந்த மாதிரி தான் வந்து கஸ்டியூம்ஸ், டாக்டர் மாதிரி, நர்ஸ் மாதிரி, இப்படி எல்லாமே நிறைய ஒவ்வொரு வீக்குக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க. ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட நம்பருமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. டெய்லி நைட் வந்து ஸ்கூலில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே பேரண்ட்ஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ எங்களுக்குமே வந்து ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் வந்து நிறைய தெரிஞ்சு கொள்ளலாம். மண்டே டு தேர்ஸ்டே வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். ஃப்ரைடே வந்து ஃப்ரீ ப்ளே தான். அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல்லாகவே விளையாட விடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃப்ரைடேஸில் நடக்கும். தேர்ஸ்டேயில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கஸ்டியூம்ஸ் போட்டு ஆக்டிவிட்டீஸ் அது வந்து நடக்கும். இது வந்து சாக்ஷி நர்ஸ் கஸ்டியூம் போட்டோ எடுத்தது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக நான் இது வந்து எடுத்துருந்தேன். Go check. Appa is sick, no?
பை சிக்னோ. அது மாதிரி சம்டைம்ஸ் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது எங்களையும் வந்து அங்கே இன்வைட் பண்ணி அங்கே வந்து சில ஆக்டிவிட்டீஸ் எங்களோட சேர்ந்து குழந்தைகள் செய்கிற மாதிரி அந்த மாதிரியும் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதோட சில நேரங்களில் குழந்தைகளை வெளியில் ஒரு ட்ரிப் மாதிரியும் கூட்டிகிட்டு போவாங்க. அது எங்களுடைய விருப்பம், நாங்கள் விருப்பமெண்டா அனுப்பலாம் இல்லாட்டி அனுப்பாமலும் இருக்கலாம். கேம் ஷோ, அந்த டோல்ஃபின் ஷோ இந்த மாதிரி கிட்ஸுக்கான எதுவும் ஈவெண்ட்ஸ் இருந்தால் அதுக்குமே வந்து அவங்க அழைச்சிட்டு போவாங்க. சாக்ஷி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமாக அங்கே என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடந்தது, ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் செய்தாங்க இதெல்லாமே வந்து நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவேன். அவவுமே வந்து சொல்லுவாள். அப்போ அவக்கும் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதோட இப்போருந்தே பிள்ளைகள் எங்கிட்ட எல்லாமே சொல்கிறதுக்கு பழகி கொள்வாங்க. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நாங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி சின்னதுல இருந்தே கேட்டு பழக்க வேணும். ஒரு 2 weeks அப்புறமாக எப்படி டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு மீட்டிங் மாதிரி பேரண்ட்ஸோட வச்சு அதையும் வந்து சொல்லுவாங்க. அதையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாக்ஷி வீட்டிலிருந்தே சாப்பிட்டு போக மாட்டா, ஏன்னா அவக்கு அவ்வளவு ஏர்லியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லாதால எப்போவுமே சாப்பிட மாட்டா. 7:30 எப்படியுமே வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கூல்லேயே வந்து ஒரு 9:00 பிரேக் இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு நான் பே பண்ணி கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுவா. அதுக்கப்புறம் 11:00 வீட்டை வந்ததுக்கப்புறமாக நான் பால் கொடுத்து தூங்க வைப்பேன், ஏன்னா வந்து டயர்டாக இருக்கிறதால தூக்கம் வரும். ஸோ தூங்க வச்சதுக்கு அப்புறமாக தான் லஞ்ச் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ரொட்டீன் இருக்கும். அந்த ரொட்டீன் வீடியோவுமே வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், சாக்ஷியோட ஸ்கூல் டே எப்படி இருக்குமன்றது. இது வந்து சம்மர் டைமில் ஸ்ப்ளாஷ் டேன்னு சொல்லி இந்த மாதிரி தண்ணியில் விளையாட விட்டுருந்தாங்க. ஸோ இதில் எது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.